அன்பான தேவட பிள்ளைகளே, அன்பின் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னதமான நல்ல நாமத்தினாலே வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய தயவு, தேவ தயவு நாள் வரை காத்து நம்மை தாங்கினது. யோசேப்பு சென்ற இடம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய தயவை உண்டாக்கினார். பொத்திபாருடைய வீடாக இருந்தால் கூட, அது அடிமையாய் அவன் தங்குகிற ஸ்தலமாக இருந்தால் கூட, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியால் அவனுடைய கண்களிலே தயவு உண்டாக்கினார். சிறைச்சாலையிலே சென்ற பொழுது கூட தேவன் அவனோடு கூட இருந்தபடியால் அவனுக்கு தயவு உண்டாக்கினார். எல்லாவற்றின் மேலாய் ராஜாவுடைய சமூகத்தில் நின்ற பொழுது ராஜாவுடைய கண்களிலே தயவு உண்டாக்கினார். எஸ்தர் ராணிக்கு ஏகாயின் கண்களை தயவு உண்டாக்கினார். ராஜாவின் கண்களை தயவு உண்டாக்கினார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தயவு பெருத்த தேவனாக இருக்கிறார். ஒரு வாழ்க்கையில் கூட சில வேளையில் உயர்ந்த மனிதரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். உடைய மேல் அதிகாரிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். நீங்கள் யாரிடத்திலாவது கட்டாயமாக தயவு பெற்றாதான் நீங்கள் அடுத்த படிக்கு முன்னேற முடியும் என்ற சூழ்நிலையிலே நீங்கள் நிற்கலாம், படிக்கலாம், வேலை செய்யலாம், வியாபாரம் செய்யலாம். வியாபாரம் செய்ய வேண்டுமானால் அநேக மனுஷனுடைய கண்களில் தயவு தேவை. எல்லாவற்றையுமெல்லாம் தேவ தயவு நமக்கு தேவை. அன்புக்குரியுடைய தேவனாய் கர்த்தர் வாக்கு பண்ணினான், நான் அதற்கு தயவு செய்வேன். சியோனுக்கு இறங்கி நான் அதற்கு தயவு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் அபிதமாகவே நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவ தயவை பெற்றவளாய், தேவனுக்காய் பிரகாசிக்கிறவளாய், ஆசிர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கிற ஒரு உன்னதமான நல்ல பாக்கியத்தை கர்த்தர் கட்டாயமே உங்களை கட்டளிட்டு உங்களை ஆசிர்வதிப்பது உறுதி. அன்புக்குரியவளே, இந்த நாளில் கூட நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா 36:4. ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அன்பு தேவடைய பிள்ளைகளே, அசிரியா ராஜா மகாராஜாவானவன் மகாராஜா ரப்சாக்கே என்ற சேனை தலைவனை அனுப்பி ஏறக்குறைய 185,000க்கு மேலான சேவகர்களை அனுப்பி அவன் யூதாவை முற்றுகை போட்டு நிற்கிறான். அப்பொழுது என்ன செய்வது என்று ஜனங்கள் தத்தளித்து நிற்கிறார்கள். சாவுதான், வேறு வழி இல்லை, அல்லது அடிமையாக செல்ல வேண்டும், வேறு வழி இல்லை. ஆனால் எசேக்கியா ஒன்றுமே சொல்லவில்லை, பதிலே பேசவில்லை. அவன் அங்கிருந்து வருகிற எல்லா விதமான கேள்விகளுக்கும், எதிராளிகள் பேசுகிற வார்த்தைகளுக்கும் அவன் மௌனமாக இருந்தான். ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாத்து மேலப்பா நீ நம்பிக்கை வச்சுருக்க, இன்னும் யாரையோ எகிப்தை நம்புறியா? எகிப்தியர் அவர்களோட முன்னே உருவி போகிற நாணலை போல் இருப்பாங்க. வேறு யாரை நம்புறியா? அவங்கெல்லாம் உனக்கு கைவிடுவாங்க. நீ உன் தேவனை நம்புகிறேன் என்று சொன்னால் கூட, நீ தேவனுடைய, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாதபடி கட்டப்பட்ட காரியங்கள்லாம் நீ உடைத்து போட்டாய். அதெல்லாம் இசைக்க உடைத்து போட்டான். ஜனங்களுடைய அவன் நம்பிக்கைகளெல்லாம், மூட நம்பிக்கையெல்லாம் அவன் நிர்மூலமாக்கி போட்டான். ஆகவே அதில் உனக்கு நம்பிக்கைன்னா அதில் எல்லாமே நீ செய்துட்ட. எதை தான் நீ நம்புகிற, இது மேலே தான் உன்னுடைய நம்பிக்கை நீ வைத்திருக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் பல 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 விதமான கேள்விகளை கேட்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆனால் எசேக்கியா ராஜா அவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் அவன் மூலமாய் வந்த கடிதத்தையும் அவன் என்ன செய்தான்? நேரடியாக ஆலயத்திற்கு கொண்டு சென்று ஆலயத்திலே விழுந்து பணிந்து, ஆண்டவரே, இந்த நம்பிக்கை வேலை யாருக்கு தெரியாது. வேதவசனம் சொல்கிறது, தேவன் மேல் நம்பிக்கை வைத்ததிலே எசேக்கியாவுக்கு முன்பு ஒருவன் இல்லையா, அவனுக்கு பின்னொரு. என்ன அருமையான ஒரு வார்த்தை! அன்புக்குரிய தேவனுடைய உங்கள் வாழ்க்கையில் கூட இங்கேருந்து ஒரு பிரச்சனை, அங்கேருந்து ஒரு பிரச்சனை, இங்கேருந்து ஒரு பிரச்சனை, அங்கே வந்து பிரச்சனை, சூழ்நிலை பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வெளியே பிரச்சனை. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் கம்பீரமாய் ஆராதிக்கிறீர்கள். நீங்கள் ஒழுங்காக வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆராதனைக்கு செல்கிறீங்க. உங்களை பார்க்கிறவர்கள் கூட அவ்விதமாக தான் பேசிக்கொள்வாங்க, யாரப்பா இவனுக்கு நம்புகிறானுங்க, நாளைக்கு ஏராளமாக கடன் கொடுக்கணும், அங்கே வீட்டு வாடகை பாக்கி கொடுக்கணும், அங்கே அவன்கிட்ட பயங்கர பிரச்சனை, இவன்கிட்ட பயங்கர பிரச்சனை, இதெல்லாம் ரொம்ப குடும்பமாக ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமான ஆராதனைக்கு மாத்திரம் போயிடுறாங்களே என்று அநேகர் பேசிக்கொள்வார்கள், பேசிக்கொள்வது உண்டு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கலங்காதிருங்க, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. வேதவசனம் சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நீ தேவன் மேல் வைத்த நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகவே போகாது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவை தேவனாகிய கர்த்தர் உன் மேல் வைத்திருக்கிற அநாதி தீர்மானங்களை மாற்ற உலகத்தில் வேறு யாரும், அவரை விட பெரியவர்கள் ஒருவருமே இல்லை. சகலவற்றை அறிந்தவர், சர்வ வல்லவர், தம்முடைய ஞானத்திலே உயர்ந்தவர், தன்னுடைய அன்பிலே அளவில்லாதவர், வாயிலே விவரிக்க முடியாத அன்புள்ளவர், சர்வத்திற்கும் ஆளுகை செய்கிறவர். அவை அவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில குறித்து வைத்திருந்தார், ஒருவன் தடுத்து நிறுத்தி என்ன ஆண்டவரே உங்களை செய்றீங்க என்று கேட்கவே முடியாது. அவர் சொன்னால் சொன்னது தான். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கூட இன்று நீங்கள் சுற்றிலும் பல விதங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் பாதிக்கப்பட்டு நின்று இருந்தால், அனைவரும் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டால், நீ நம்புகிற நம்பிக்கை என்ன? வேதவசனம் சொல்ல, கர்த்தர் மேல் தான் நம்பிக்கை வைத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவை ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சுட்டீங்க, முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டீங்க, நிச்சயமாக அதிலிருந்து ஒருபோது சோர்ந்து போய் பின்னிட்டு போயிடாதீங்க. தேவன் உங்களுக்காக செய்ய போகிற காரியங்கள் அளவில்லாத தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற காரியங்களாக இருக்கும். நீங்கள் அதை கண்டு பிரமிப்படைத்து நீங்கள் கழிவுறத்தக்கதான பாக்கியத்தை கர்த்தர் தருவார். வேதவசனம் சொல்லுகிறது, அடுத்த நாள் பார்த்த பொழுது அந்த காணப்பட்ட 185,000 வீரர்களும் அசிரியா சிறுவேல் ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி வந்த அத்தனை பேரும் மாண்டு போனார்கள். ஒரே ஒரு தேவதூதன் வந்தான், அத்தனை பேரும் மாண்டு போனார்கள். நாம் அதிலே நமக்கு சந்தோஷம் இல்லை, ஆனால் தேவனுடைய மகத்துவ கிரியை பயங்கரமானது. தேவன் பயங்கரமானவர், ஒரு புறம் மகான் உள்ளவர், மறுபுறம் அவருடைய கிரியிலே மகத்துவமானவர். ஆகவே அவர் உங்களுக்காகவும் மகத்தான கிரிகளை செய்வதை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை குறித்து பிறகு வித்தியாசமாய் பேச ஆரம்பிப்பார்கள். அவன் நம்பினது தான்ப்பா உண்மை, அவன் நம்பினது தான் சரி, இத்தனை போராட்டத்திலையும் தைரியமாக நின்று கர்த்தரை ஆராதிச்சான்ல, அவன் நம்பினது தான் உண்மை என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் பேசின நாவுகள் உங்களுக்கு சாதகமாய் மாறுபடி தேவன் நாவுகளை மாற்றுவான். தேவ தயவு, தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் காப்பாராக. ஆமென்.